வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது போல சவுத்தாம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிகளுக்கும் இடையே இந்த டெஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப் ஃபைனல் ஆட்டம் துவங்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க டாஸில் விராட் கோலி அவர் தோத்ததால் நியூசிலாந்து அணி ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அணியை அவங்க பேட்டிங் பண்ண வச்சிட்டாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மென்கள் எல்லாருமே நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக பேட்டிங் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே மைதானத்தில் நடந்த விஷயமே வேற. அதாவது இந்த சவுத்தாம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். பந்து எதிர்பார்த்ததை விட வேகமாக வரும், பேட்ஸ்மென்கள் கணிக்கவே முடியாத அளவுக்கு பந்து ரொம்பவே ஸ்விங் ஆகும் அப்படின்னு தான் கடந்த சில நாட்களாக எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாருமே இந்த கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணி இன்னைக்கு பேட்டிங் களம் இறங்கின உடனே நியூசிலாந்து அணியின் முக்கியமான போலரான ட்ரெண்ட் போல்ட், சவுதி, இப்படி முக்கியமான போலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு எதிராக ஆக்ரோஷமாக அவங்க பந்து வீசினாங்க. ஆனால் எந்த ஒரு பேட்ஸ்மென்களுக்குமே அவங்க எதிர்பார்த்த வேகமோ இல்லை பந்தில் ஒரு நல்ல ஸ்விங்கோ ரிதமோ எந்த ஒரு போலருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் இடைவேளை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல துவக்கம், நல்ல ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய அணி இந்த வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட்டத்தில் துவக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் நம்ம இந்திய பேட்ஸ்மென்கள் விக்கெட் இழக்காமல் விளையாடுறதை பார்த்து ஒரு தவறான டிஆர்எஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஆர்எஸையும் தேவையில்லாமல் நியூசிலாந்து அணி நம்ம இந்திய அணிக்கு எதிராக இழந்திருக்கு இந்த லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடியே. ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து பயந்தது போல பந்தில் நல்ல வேகமோ இல்லை அதிபயங்கரமான ஸ்விங்கோ எதுவும் இல்லை. நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மென்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாளித்து விளையாடக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நியூசிலாந்து அவங்க பந்து வீசிக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம இந்திய அணி துவக்கத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.